டைரக்டர் ரஜினி வினோத் டைரக்ஷன்ல போனி கபூர் அவர்கள் ப்ரொடக்ஷன்ஸ்ல, யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கல்ல, ஆக்டர் அஜித் குமார், ஹியூமா குரேஷி, கார்த்திகே அப்படின்ற எல்லாரும் சேர்ந்து நடிக்கிற படம் தான் வலிமை. இந்த படம் 2021ல தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே கன்ஃபார்மா தெரிஞ்ச விஷயம்னா, இந்த படத்துக்கான பொருள் ஷூட்டிங் அப்படிங்கறது முடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு பேட்ச் ஒர்க் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்குது. அதையும் இந்த வாரம் இல்லை அடுத்த வாரத்துக்குள்ள முடிச்சிருவாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மான ஒரு நியூஸ். இப்போ ரீசெண்டாக வலிமை படத்தில் ரொம்பவே அதிகமாக பேசப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த படத்துக்கான ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா ரூமர்ஸ் தான். ஒன்று ஆயுத பூஜை டைமில் ரிலீஸ் ஆகுமா, இல்லை தீபாவளி டைமில் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக ஆயுத பூஜை டைமில் ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய படம் அப்படிங்கிறது மினிமம் 30 நாளைக்கு முன்னாடியாச்சும் அனௌன்ஸ் பண்ணி ஆகணும். அன்னும் அனௌன்ஸ் பண்ணாத அந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்ம சொல்லலாம், இந்த படம் வந்து ஆயுத பூஜைக்கு ரிலீஸ் ஆகலை அப்படின்ட்டு. ஆனால் இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகிறது அப்படின்றது கன்ஃபார்ம். இன்னொரு விஷயம், ஃபெஸ்டிவல் டைமில் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு டீம் குறிக்கோளோட இருக்கிறாங்க. அந்த விஷயத்துல இந்த படம் தீபாவளிக்கு இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்களாம். அண்ணாட்ட விசஸ் வலிமை அப்படிங்கிறது ஒரு கன்ஃபார்மான ஒரு கிளாஷாக நடக்க போகுது. ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அண்ணாத்த படத்துக்கும் சரி, வலிமை படத்துக்கும் சரி. அண்ணாத்த படத்துக்கு இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கூட ரிலீஸ் ஆகலை, அதுக்கான எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. இதுக்கு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் சிங்கிள் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பேன் இண்டியா லெவலில் வலிமை படத்துக்கான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறதும் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கிளாஷ் அஜித் மிஸ்ஸஸ் ரஜினிகாந்த் அப்படின்ற இந்த கிளாஷ் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டாவது தடவை நடக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைம் பேட் அண்ட் விஸ்வாசம் ரெண்டு படமே பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் ஆச்சு. இந்த படத்தோட நிலைமை என்னவாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள்.